நம்ம ஆட்டு பண்ணை நண்பர்களுக்கு மடங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் உள்ள ஆடுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை வளர்ப்பு வளர்த்துலிங்க, நம்ம மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துறோம். எல்லாம் அண்ணாங்கால் போட்டு எல்லாம் மேய்ச்சல் முறையில் தான், எல்லாம் பக்கத்தில் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் இருக்குது, நம்ம மலையில் விட்டு மேய்ச்சல் முறையாக தான் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடு இருக்குது, ஒரு 13 குட்டி இருக்குது. இதை மட்டும் சும்மா அப்படியே வளர்த்திக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு நம்மகிட்டே ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் இருக்குது, எல்லாம் சண்டை சேவல் தான். இப்போ நம்மக்கிட்ட இருந்த சேவல் எல்லாம் விற்றுட்டோம். இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டா சைஸ் தான் இருக்குது, எல்லாம் 3 மாத குஞ்சு 5 மாத குஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள்லாம் கொஞ்சம் தீவனம் இல்லைங்க, எல்லாம் வந்து எல்லாம் வறட்சினால. இதெல்லாம் பட்டா சைஸுங்க, இதெல்லாம் இருக்கிறது தான் நம்ம, இதெல்லாம் வந்து நம்ம கட்டு சேவலுங்க. இதோட தகப்பு வச்சுருந்தோம், ஒரு 2 கோழி எடுத்துட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு காயங்க. அடுத்து 2வது கோழி கட்டும் போது கொஞ்சம் 1st கோழி காயில்லாமல் ஜெயிச்சிருச்சு, 2வது கோழி அப்போ இப்போ இல்லைங்க, முன்னே கட்டணும், இப்போலாம் கட்டில்ல. முன்னே கட்டிருக்கும் போது கட்டும் போது பார்த்திங்கன்னா காயம், அப்புறமேட்டு அதை நாம்ளே அறுத்தாச்சு. அதுக்கு பறித்த குஞ்சு தான் அந்த செம்ப குஞ்சு எல்லாமே, அதுக்கு பிறந்தது தான் அந்த செம்ப குஞ்சு. மீதி அதுக்கப்புறம் பறித்தது தான் இருக்குது. இப்போ ஒரு 3-6 கோழி பறிச்சிருக்கு. ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா 7 குஞ்சு, 9 குஞ்சு, ஒரு 2 கோழி தான் 13 குஞ்சு வச்சுருக்குது. இதெல்லாமே வந்து நல்லாமே சண்டை சேவல் தாங்க. இதெல்லாம் வந்து விற்பனைக்கு இல்லைங்க, சும்மா பார்வைக்காக மட்டும்தான், நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறதுக்காக தான் காட்டுறோம். பாருங்கள், எல்லாமே வந்து எரை போட முடியலைங்க. நம்ம நாட்டுக்கோழி வளர்த்த நண்பர்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன நடக்கும்னு, கட்டு சேவல் வளர்த்துற நண்பர்களுக்கு தெரியும். அது தாங்க பெரிய இது பாருங்கள், அப்பா வந்து இது மாதிரி பழகிவிட்டாருங்க, தட்டில் குண்டாவில் வச்சு வச்சு அது கைப்பழக்கமாக பழகிவிட்டார். இவங்க பார்த்திங்கன்னா தலைவருங்க கைப்பழக்கம், கையில் வச்சா தான் சாப்பிடுவாங்க, கம்பு இல்லைன்னா சாப்பிட்றதில்ல. கம்பு என்னடானா இப்போ 4 விலை ஏறிக்கிட்டே போகுது. இவங்க கம்புனா தான் சாப்பிட்றாங்க, கீழே போட்டோம்னா இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் சண்டை. ஒன்று வந்து போட்டிங்கன்னா பாருங்கதா, எல்லாம் நீ பெரியணும் நான் பெரியணும்னு அடித்தே இருக்கிறாங்க. எல்லாமே வந்து சண்டைக்காரர், எல்லாமே வந்து சண்டைக்காரனுங்களாக தான் இருக்கிறானுங்களா. அதனால் ஒருத்தனுக்கு பெரிய ஆளுங்களா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறானுங்க. ஒருத்தர் 2 கம்பு கொத்தங்காண்டி ஒருத்தன் வந்து துரத்திடுறான். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ இப்போ இதாக இருக்குங்க. நாட்டுக்கோழினாவே ஒரிஜினல் நாட்டுக்கோழினாவே எல்லாமே வந்து சண்டையாக தான் இருக்குங்க. நாம் வந்து மேய்ச்சல் முறையில் தான் இருக்குது, எதுவுமே வந்து போட்டு பார்த்திங்கன்னா கோழி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வலை கட்டி வளர்த்துறதோ இருந்ததெல்லாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இந்த கீரி தொல்லை தான் இருக்குது, இந்த கீரி இந்த கழுகு இது மாதிரிலாம் தூக்கணுந்து போக மீதி இருக்கிறது தாங்க. 13 குஞ்சு இது வச்சுருக்குங்க, அந்த கோழியும் 13 வச்சுருக்கு. இன்னொரு 4 பார்த்திங்கன்னா 9 குஞ்சு வச்சுருக்குது, 7 குஞ்சு வச்சுருக்குங்க. இதெல்லாமே இப்போ எல்லாம் பறித்து இதெல்லாம் இறக்கி விட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. இது ரெண்டுமே இன்னும் 2 பார்த்திங்கன்னா அது வரல, 4 இருக்குது இன்னும். மொத்தம் ஒரு 8-9 கோழி நம்மக்கிட்ட தாய் கோழியாக இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அவயத்தில் இருக்குது. ஒரு 4 பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய குஞ்சாக இருக்குது, அது எங்கேயும் இன்னும் வரல, இறக்கி வரல. நம்ம போட்டதை பார்க்கல, பார்த்துருந்தாங்களா வந்து இவங்கெல்லாம் யாருக்குமே இருக்க முடியாது, எல்லாமே துரத்தி விட்ருங்க. இவங்க எல்லாமே இப்போ இவங்க போன வேண்டி தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்கும் சவுண்டு, இறப்பு கொடுக்குற சவுண்டு கேட்டுச்சுன்னா நேரம் கோழி எல்லாம் ஒடியாந்துருக்கோம், அவங்களுக்கு தெரியல, அதனால் வந்து இன்னும் வரல. பாருங்கள், நாம் இதுதாங்க நம்மளோட பண்ண, இவ்வளோதாங்க நம்ம கோழி.